பரிசுத்த தோமா அவர்களின் ஊழிய பாதை. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான பரிசுத்த தோமா கிபி 52 ஆண்டு மலபார், இன்றைய கேரளா பகுதியில் உள்ள முசிறி துறைமுகத்தின் வழியாக இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தார். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுவிசேஷ பணி செய்ய சென்றபோது பரிசுத்த தோமா இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். கேரள மாநிலத்தில் பரிசுத்த தோமா ஊழியம் செய்து 7 திருச்சபைகளை நிறுவினார். அதில் ஒரு திருச்சபை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவிதாங்கோடு என்னும் ஊரில் இன்றும் உள்ளது. கிபி 63 பரிசுத்த தோமாவால் அறப்பள்ளி என்கின்ற ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. இந்த சிற்றாலயமே உலகின் பழமையான திருச்சபையாக இன்று வரை கருதப்படுகிறது. சோழமண்டல கடற்கரை வழியாக சென்னை மயிலாப்பூர் வந்தடைந்த பரிசுத்த தோமா இப்பகுதியில் சுவிசேஷம் ஊழியம் செய்வதை அறிந்த கோவில் பூசாரிகள் எதிர்த்தனர். அதன் விளைவாக அவரை கொலை செய்ய திட்டமிட்டு சென்னையில் உள்ள இன்றைய புனித தோமையர் மலையில் அவரை ஈட்டியால் குத்தி கொன்றனர். இப்படியாக பரிசுத்த தோமா இரத்த சாட்சியாக சென்னையில் மறித்தார். கேரள மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலுமாக ஏராளமான குடும்பங்கள், ராஜாக்கள் மற்றும் மலபாரில் வாழ்ந்த யூதர்கள் அனைவரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள பரிசுத்த தோமா கடுமையாக சுவிசேஷ பணிகளை செய்தார். பரிசுத்த தோமா இந்தியாவின் புனித புரவலர் என்று அழைக்கப்பட்டார். பரிசுத்த தோமா சிந்திய ரத்தம் கோடான கோடி இந்தியர்கள் உயிர் மீட்சியடைய நிச்சயம் வழிவகுக்கும். உலகின் எழுப்புதல் தமிழ்நாட்டிலிருந்து தீயாய் பரவட்டும். இதுவே பரிசுத்த தோமா அவர்களின் ஊழிய பாதையாகும்.